பெல் பெப்பர் என அழைக்கப்படக்கூடிய கேப்சிகம் இனிப்பு மிளகு அப்படின்னும் அழைக்கப்படுது. இது சிவப்பு, மஞ்சள், ஆரஞ்சு, பச்சை, வெள்ளை, ஊதா உள்ளிட்ட பல்வேறு வண்ணங்களில் கிடைக்கிறது. கேப்சிகம் மிளகாயின் தாயகம் மெக்சிகோ, மத்திய அமெரிக்கா மற்றும் வடக்கு தென் அமெரிக்கா. கேப்சிகம் மிளகு விதைகள் 1493 ஸ்பெயினுக்கு இறக்குமதி செய்யப்பட்டு அதுக்கப்புறமா ஐரோப்பா மற்றும் ஆசியா முழுவதும் பரவிச்சு. அமெரிக்கா, கனடா, பிலிப்பைன்ஸ்ல இது பெல் பெப்பர் அப்படின்னு அழைக்கப்படுது. இங்கிலாந்து மற்றும் அயர்லாந்துல ஸ்வீட் பெப்பர் என அழைக்கப்படுது. ஆஸ்திரேலியா, பங்களாதேஷ், இந்தியா, மலேசியா, நியூசிலாந்து, பாகிஸ்தான், இலங்கையில கேப்சிகம் அப்படின்னு அழைக்கப்படுது. சுவிட்சர்லாந்துல பெரும்பாலும் பெப்பரோன் அப்படின்னு அழைக்கப்படுது. பிரான்ஸ்ல இது பொய்விரோன் அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த கேப்சிகம் 92% நீர் சத்து கொண்டது. கூடவே கார்போஹைட்ரேட்டுகள் மற்றும் சிறிய அளவு புரதம், கொழுப்பு காணப்படுது. கேப்சிகத்தில் இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட்டுகள் பெரும்பாலும் சர்க்கரைகள், குளுக்கோஸ் மற்றும் பிரக்டோஸ் ஆகியவற்றால் ஆனது. இதுவே பழுத்த கேப்சிகத்தோட இனிப்பு சுவைக்கு காரணம். இதுல சிறிய அளவிலான நார்ச்சத்தும் இருக்கு. மேலும் பல்வேறு வைட்டமின்கள் தாதுக்களால் ஆனது. சிறிய அளவு வைட்டமின் சி காணப்படுது. வைட்டமின் B6 உள்ளது. பைரிடாக்சின் வைட்டமின் B6 மிகவும் பொதுவான வகை. இது இரத்த சிவப்பணுக்கள் உருவாவதற்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள்ல ஒன்று. வைட்டமின் கே இதில் காணப்படுது. குளோகுவினோன் என அழைக்கப்படக்கூடிய இது இரத்தம் உறைதல் மற்றும் எலும்பு ஆரோக்கியத்திற்கு முக்கியமானது. பொட்டாசியம் காணப்படுது இதுல. இந்த அத்தியாவசிய தாது இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். வைட்டமின் B9 என அழைக்கப்படக்கூடிய ஃபோலேட் உங்களோட உடல்ல பல்வேறு செயல்பாடுகளை கொண்டிருக்கு. கர்ப்ப காலத்துல போதுமான ஃபோலேட் உட்கொள்வது மிகவும் முக்கியமானது. அதுபோல வைட்டமின் இ காணப்படுது. இந்த வைட்டமின் இ ஒரு சக்தி வாய்ந்த ஆக்சிஜனேற்றி. இந்த வைட்டமின் இ ஆனது ஆரோக்கியமான நரம்புகளுக்கும் தசைகளுக்கும் அவசியமான ஒரு வைட்டமின். அதுபோல வைட்டமின் ஏ காணப்படுது. சிவப்பு கேப்சிக மிளகுகள்ல ப்ரோ வைட்டமின் ஏ, அதாவது பீட்டா குரோட்டின் அதிகமா காணப்படுது. இது பல்வேறு ஆரோக்கிய நன்மைகளை கொண்டிருக்கு. கேப்சிகம் கண் ஆரோக்கியத்தை பாதுகாக்குது. பார்வை குறைபாடுகளோட மிகவும் பொதுவான வகைகளில் கருவிழி சிதைவு மற்றும் கண்புரை ஆகியவை முக்கியமானது. இந்த பிரச்சனை ஏற்பட முக்கிய காரணங்கள் வயதாவது மற்றும் தொற்றுக்கள். இருந்தாலும் இந்த நோய்களை அதிகரிக்கிறதுல ஊட்டச்சத்து முக்கிய பங்கு வகிக்குது. லூடின் மற்றும் ஜியாக்சாந்தின் கேப்சிக மிளகுகளில் ஒப்பீட்டளவில் அதிக அளவில் காணப்படக்கூடிய கரோட்டினாய்டுகள். இதை போதுமான அளவு உட்கொள்ளும் பொழுது கண் ஆரோக்கியத்தை மேம்படுத்தலாம். அது உங்களோட விழித்திரையை உங்களோட கண்ணின் ஒளி உணர்திறன் பிரச்சனை மற்றும் ஆக்சிஜனேற்ற சேதத்திலிருந்து பாதுகாக்குது. இந்த கரோட்டினாய்டுகள் நிறைந்த உணவுகளை தொடர்ந்து உட்கொள்வது கண்புரை மற்றும் கண்விழி சிதைவு ஆகிய இரண்டின் அபாயத்தையும் குறைக்கலாம் அப்படின்னு பல ஆய்வுகள் தெரிவிக்குது. அதனால உங்களோட உணவுல கேப்சிகம் சேர்க்கிறது பார்வை குறைபாடுகளோட அபாயத்தை குறைக்க உதவும். இரத்த சோகை நோய். இரத்த சோகை நோய் உங்களோட இரத்தத்துல ஆக்சிஜனை கொண்டு செல்லக்கூடிய திறன் குறைவதால ஏற்படுவது. இரத்த சோகை நோய்க்கான பொதுவான காரணங்கள்ல ஒன்று இரும்பு சத்து குறைபாடு. இதோட முக்கிய அறிகுறிகள் பலவீனம் மற்றும் சோர்வாயிருக்கும். கேப்சிகத்தில இரும்பு சத்து அதிகம் இருப்பது மட்டுமல்லாம வைட்டமின் சியும் நிறைந்து காணப்படுது. இது உங்களோட குடல்ல இருந்து இரும்பு சத்தை உறிஞ்சுவதை அதிகரிக்குது. வைட்டமின் சி அதிகமுள்ள பழங்கள் அல்லது காய்கறிகளை நீங்க அதிகமா சாப்பிட்டு வரும் பொழுது உணவுல இருந்து இரும்பு உறிஞ்சுதல் கணிசமா அதிகரிக்குது. இரும்பு சத்து நிறைந்த உணவுகளோட கேப்சிகத்தையும் சேர்த்து சாப்பிடுவது, இறைச்சி அல்லது கீரை போன்ற உணவுகள் உங்க உடல்ல இரும்பு சத்து சேமிப்பை அதிகரிக்கவும் இரத்த சோகை அபாயத்தை குறைக்கவும் உதவுது. கேப்சிகத்தில் அதிக அளவு வைட்டமின் சி காணப்படுது. ஒரு பெரிய சிவப்பு மிளகு உங்களோட தினசரி வைட்டமின் சியோட அளவை விட 300% அதிகமாக கொடுக்குது. ஆரஞ்சு பழத்தை விட 3 அதிக வைட்டமின் சி கேப்சிகத்தில் காணப்படுது. பாரம்பரிய சீன மருத்துவத்தில் மோசமான இரத்த ஓட்டம், அஜீரணம், பசியின்மை, வீக்கம், கடுங்குளிரால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் மற்றும் செரிமான பிரச்சனைகள் போன்றவற்றிற்கு கேப்சிகத்தை மருந்தாக பயன்படுத்துகிறாங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, உங்களோட நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அருகில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே.